ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஏத்துக்கிடுங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. வாங்க அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம். அதாவது நீங்க அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கும்போது அந்த சொத்துக்கள் எப்படி இருக்குது, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவத்தின் மூலமா உங்களால தெரிஞ்சுக்கிட முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இடம் வாங்க போறீங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேல அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடம் பார்க்க போவீங்க இல்லையா, அந்த டைம்ல சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேல போகும்போது ஒரு வெத்தலை வாங்கிக்கிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுல பச்சரிசி எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழமும் எடுத்துக்கிடுங்க. இந்த 3 சாந்தையும் எடுத்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கல் உப்பு எடுத்துக்கிடுங்க. அதாவது இந்த இவ்வளவு சாதனத்தையும் கொண்டு போங்க. இந்த சாதனங்களை கொண்டு போய் நம்ம அங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நேர கிழக்க பார்த்து நில்லுங்க. அதாவது கிழக்க பார்த்து நிக்கிறதுனா சூரியன் உதிக்கக்கூடிய திசை, அந்த கிழக்கு சைட பார்த்து நில்லுங்க. அப்படி நிக்கும் போது இந்த வலது கை, அதாவது நம்மளுடைய வலது கை இருக்கு பாத்தீங்களா, இதோடைய பின்புறம், அதாவது என்ன சொல்லும் அப்படின்னா தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அந்த மூலை சைடில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பொருளை வைங்க. அப்படி வைக்கும்போது வாழை இலை எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசியை வச்சு அதுக்கு பக்கத்திலே இந்த எலுமிச்சம்பழத்தையும் வச்சுருங்க. அந்த ஃப்ரெண்டு தும்பு பக்கத்தில் இந்த பரலுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 8 கல் பரலுப்பு எடுத்து வைக்கணும். அதாவது 8 கல் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதை அப்படி வச்சுருங்க. வச்சுக்கிட்டு அன்னைக்கு இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துருங்க. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். அதாவது அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது இந்த உப்பு, அதாவது நாசாய் போகவோ தண்ணீர் பட்டு ஏதாவது இதாகவோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிருந்தா அந்த இடத்துல உங்களுக்கு செல்வம் செழிக்கவே செய்யாது. அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பிறகு பச்சை அரிசி, நீங்கள் வச்ச ஒரு பிடி பச்சை அரிசியை அந்த இலையிலேருந்து கையில் எடுத்து பாருங்கள். நம்ம வச்ச அளவுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அதாவது கையில் தட்டும்போது ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்னு அந்த கைக்குள்ளே வச்சு நீங்கள் பார்க்கும்போது தெரியணும். அந்த பச்சை அரிசி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல செல்வம் செழிக்கவே செய்யாது. அதாவது அன்னபாக்கிய லட்சுமி இல்லை அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். அதுவும் இல்லாமல் இந்த எலுமிச்சம்பழம் கருதல் அடிச்சிருக்கும். சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பழத்தை வைக்கும்போது மறுநாள் காலையில் வந்து இந்த மாதிரி கறுக்காது. ஆனால் இந்த இடத்துல அதாவது அமானுஷ்யமான பிரச்சனைகள் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் கருப்பு கலரில் மாறி இருக்கும், இல்லைனாக்கி கொஞ்சம் கருதல் அடித்து போய் இருக்கும். அதாவது வாடல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதை எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை, அந்த வெற்றிலை வந்து நீங்கள் வைக்கும்போது கிழியாமல் இருக்கணும். அதே மாதிரி எடுக்கும் போதும் அந்த வெற்றிலை வந்து கிழியக்கூடாது. அப்படி கிளியாமல் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி அந்த வெற்றிலை கிளியராக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கோவில்கள் கட்டலாம். அதாவது தெய்வங்களுக்குள்ள ஒரு இடம்னு சொல்லலாங்க, அந்த மாதிரியான கோவில் கட்டக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். வீடெல்லாம் போட முடியாது, அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிடுங்க. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் அசையா சொத்து வீடுகள், ஏதாவது கடைகள், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாடகைக்கு எடுக்கதாக இருந்தால் கூட இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை, அதாவது இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இந்த சகல சாதனங்களும் ஒரே இடத்துல எதுவுமே ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த கைவிட்டுறாதீங்க. அந்த இடம் வந்து மகாலட்சுமியுடைய இடம், அதாவது வீடு போட்டு நல்ல மாதிரி உங்களுக்கு வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உறுதி செய்துக்கலாம். இது தாங்க இன்னைக்குள்ள டிப்ஸு. இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடியது திருச்செந்தூரில் தாங்க நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பினவருடைய பெயர் ரதீஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு பெரிய சம்பவம்னு சொல்லுறாங்க. வாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த ரதீஷ் அப்படிங்கிறவருக்கு கூட தான் நம்மளும் பயணிக்க போகிறோம். அந்த அளவுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட 2003 காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஒரு அழகிய கிராமத்தில் வசிச்சுட்டு வர்றாருங்க நம்மளுடைய ரதீஷ்குமார். ரஷ்குமாருடைய குடும்பத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். ரதீஷ்குமாருக்கு அப்பா, அம்மா, 2 தங்கை, 1 தம்பின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு பெரிய குடும்பமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் வந்து இவங்களுடைய வீடு வந்து வாடகை வீடு தான். அதாவது
இருப்பாங்க. இவங்க அப்பா காலத்துல அந்த ஊருக்குள்ள தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன அப்படினா இவங்க சொந்த வீடே வாங்கல. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதனால வாடகை வீட்ல அதே ஊருக்குள்ளாடி அங்க அங்க கேட்டு இருக்கக்கூடிய வீடுகள்ல மாறி மாறி இருந்துட்டே இருப்பாங்களாம். அதாவது ஒரு 6 வருஷம் ஒரு வீட்ல இருந்தாங்க அப்படினா அங்க இருந்து மாறி வேற ஒரு வீட்ல போய் இருப்பாங்க. ஏன் இருந்த வீட்லயே திருப்பி வந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்குது. இப்படி எல்லாம் போன ஒரு காலகட்டத்துல தாங்க இந்த 2003 காலகட்டத்துல நம்மளுடைய ரிதீஷ் குமார் என்ன பண்றாரு அப்படினா அவருக்கு வந்து ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது முக்கியமான நண்பர்கள் அப்படினு சொல்லலாம். அதுலயும் ரெண்டு நண்பர்கள் ரொம்பவே முக்கியமான நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பேரையும் பார்த்துக்கலாம். ஒருத்தருடைய பேர் ரத்னமுங்க, இன்னொருத்தருடைய பேர் வந்து மணிங்க. இவங்க ரெண்டு பேரும் இவருடைய நெருங்கிய தோழர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா வீடு வரைக்கும் வந்து பார்த்து பேசிட்டு போகக்கூடிய அளவில் உள்ள நண்பர்கள் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்படிதாங்க இவங்க லைஃப் அழகாக தான் போயிட்டு இருந்தது. இவரும் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய தங்கை, அதாவது முதல் தங்கை இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து 12 கிளாஸோட படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான வசதி இல்லை. இவர் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய தங்கை வந்து அவங்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் 12 கிளாஸ் தொடக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய தம்பி வந்து 10 கிளாஸ் தொடக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்குங்க. அந்த டைம்ல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர் தூரம் தள்ளி ஒரு காடு மாதிரியான அமைப்பு தாங்க. அதாவது ஃபுல்லாவே கருவேல காடுகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஊர் தாங்க இவங்க ஊர். அந்த கருவேல காட்டுக்குள்ள தாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரதீஷ்குமார் மற்றும் மற்ற 6 நண்பர்கள் அப்படின்னு நான் சொன்னேன், மொத்தம் இவரோட சேர்த்த 6 நண்பர்கள், இவங்க 6 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கருவேல காட்டுக்குள்ளாடி கவர்மெண்ட்ல காலனி வீடுகள் கட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான வீடுகள் கட்டப்பட்டு அந்த வீட்டுல யாரும் வாழ முடியாம அந்த வீடை வந்து அப்படியே ஒதுக்கி போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடு அங்க இருக்குங்க. அந்த வீட்டுல போய் பகல் நேரத்தில், அதாவது இவங்களுடைய லீவ் டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சீட்டு விளையாடுறது, அதுக்கு பிறகு ரொம்ப விளையாட்டுகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளாடிங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழக்கம் நாளடைவில், அதாவது கிட்டத்தட்ட 2003 காலகட்டத்தில் என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, தண்ணி அடிக்கக்கூடிய ரேஞ்சுக்கு, அதாவது சரக்கு சாப்பிடக்கூடிய ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிருதுங்க. அப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருந்து சில்லற காசுகள் எல்லாம் புரட்டிட்டு வந்துடுவாங்க. வந்துக்கிட்டு இவங்க இந்த பீர் அப்படிங்கிற சாணத்தை தான் கூடுதல் வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அடிக்கிறதுங்க. அதுவும் சாயந்தரம் ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் அந்த வீட்டில் இருப்பாங்க. ஆனால் அது தனி வீடு, காட்டுக்குள்ளே இருக்குது, சுற்றி கருவேல காடுகள், பயங்கர குத்து இருட்டாக தான் இருக்கும், லைட்டு வெளிச்சமே இல்லாத அந்த இடத்துக்குள்ள இருந்தாங்க இவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க. மற்ற நண்பர்கள், அதாவது அந்த ஊரில் உள்ள பெரியவங்க வரைக்கும் அந்த பக்கம் வரமாட்டாங்க. ஆனால் இந்த பசங்க 6 பேருமே அந்த இடத்துல இருந்து தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நண்பர்கள், அதாவது என்ன அப்படின்னா ரத்னம் மணி, இவங்க ரெண்டு பேருமே சரக்கு சாப்பிடக்கூடிய அன்னைக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிடுவாங்க. மாறி மாறி பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி டெய்லி நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம சரக்கு அடிக்க வேண்டாம், அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், அதுவும் சாயங்கால நேரத்துக்கு நான் அந்த இடத்துக்கு போகவே வேண்டாம், பகலில் லீவு கிடச்சுன்னா சீட்டு விளையாடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், ஆனால் இனிமேல் இந்த மாதிரியான விஷயம், அதாவது சரக்கு அடிக்கிறதுக்காக இனிமேல் அந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசியாக ஒரு நாள் நம்ம சரக்கு அடிச்சுட்டு இதை அப்படியே நிப்பாட்டிடுவோண்டா அப்படிங்கறது மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது 2003 லாஸ்ட்டுங்க, அதாவது 2004 தொடங்க போகுது. அதே மாதிரி என்ன அப்படின்னா, நியூ இயர் அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின நாளே ஏகப்பட்ட சரக்கை வாங்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 பேருக்கு 12 பீர் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வாங்கிட்டு போய் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் தான் வச்சுருக்காங்க. அது ஒரு மாடி வீடு தாங்க. அந்த மாடிக்கு மேலே தான் இருந்து இவங்க சரக்கு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நல்ல ஜாலியாக பேசிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே, அதாவது ரத்னம் மற்றும் மணிக்குள்ளாடி, பயங்கரமாக வாய் தகராறு ஏற்படுதுங்க. அந்த பொண்ணு எனக்கு தான், அந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரதீஷ்குமாருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவனுங்க எந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு கூட அவருக்கு தெரியலைங்க. சரி, இதே சத்தம் போடாதீங்களா இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திருத்தம் விடுறாருங்க. ஆனாலும் இவங்க அடி பயங்கர பிரச்சனையாயிருது. மாறி மாறி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் கையில் இருந்த பீர் பாட்டில் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மண்டையில் அடித்து ஆளுக்கு 7-8 தையலும் ஆயிடுதுங்க. அங்கேருந்து தூக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு கண்டிஷன் ஏற்படுத்தி இவங்க ரெண்டு பேரையுமே தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படி அட்மிட் பண்ணும்போது இவங்க ஆல்ரெடி போதையில் இருக்கிறதுனால அவங்க வந்து, நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, ஒரு நாள் கழிச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட டாக்டர்ஸுக்கு கை காலெல்லாம் விழுந்து எடுத்துதாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சு மட்டும் போட்டுவிட்ருக்காங்க, மருந்து எதுவும் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி இவங்களும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் அதோட பேச்சை நிப்பாட்டிடுறாங்க. மறுநாள் காலையில் ஆகுதுங்க. அன்னைக்கு இவங்க எல்லாரும் பார்த்து பேசிக்கிட்டுறாங்க. ஆனால் அந்த ரெண்டு நண்பர்களும் மாற்றி மாற்றி பேசிக்கிடவே இல்லை, அதை அப்படியே விட்டுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நியூ இயர் அப்படிங்கிறதுனால அங்கே கேட்டு படம் பார்க்க போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 6 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சிட்டாங்க. ஒரு 2 பேர், 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஒரே ஒரு நண்பருங்க, அதாவது மணி அப்படிங்கிறவர் மட்டும்தாங்க வீட்டில் இருக்கிறார்.
நம்மளுடைய ரதீஷ்குமார் இதை பத்தி பெருசா எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டு அவரும் போயிடுறாரு. அவர் அன்னைக்கு ஒரு சினிமா பாக்குறதுக்காக தான் போயிருக்கிறாரு. அதாவது ஒரு புது படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க, அந்த படத்தை பாக்குறதுக்காக அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சாயந்தரம் வீட்டுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு காலையில டிக்கெட் கிடைக்கல, மத்தியானம் தான் சினிமாவுக்கு டிக்கெட் கிடைச்சிருக்குது. அந்த படத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க சாயங்காலம் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த நண்பர்கள் குரூப் எல்லாமே இங்க நம்மளுடைய ரதீஷுக்கு வீட்டுக்கு பக்கத்துல தாங்க மணியுடைய வீடு இருக்குது, அதாவது தொட்டாபுல இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லிதான். அந்த வீட்டுக்கு முன்னாடி பயங்கரமா ஆள் கூட்டமா இருக்குங்க. நம்ம ரதீஷும் பார்த்துக்கிட்டே வர்ற ரீதி, என்னடா திடீர்னு ஆள் கூட்டம் ரொம்பவே இருக்குது, இந்த மாதிரி ஒரு தடவை கூட இருந்தது இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இவரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அப்படி சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து வீட்டுக்குள்ள தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்கிறாரு. இது யாருக்குமே தெரியாது, அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியல. என்னன்னா, மணி வந்து எப்பவுமே தனியாக ஒரு ரூம்ல தான் இருப்பாரு, அதுவும் ஒற்றைக்கு ஒரு மகன் அப்படிங்கிறதுனால அவரை வந்து செல்லமாக பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவங்க அப்பாவும் அம்மாவும். ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ரதீஷ்குமாருடைய அப்பாவும் அம்மாவும் அப்படிதாங்க வேலைக்கு போயிடுவாங்க. ரதீஷ்குமாருடைய அப்பா வந்து லாரி டிரைவர், அம்மா வந்து பூ வியாபாரி, அதாவது பூ கட்டி விற்பாங்க இல்லையா அந்த வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி தாங்க இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டனுடைய குடும்பமும், அவங்க அப்பா வந்து அவரும் வந்து கூலி தொழிலுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் தான், அதே மாதிரி அவங்க அம்மாவும் வேலைக்கு போகக்கூடியவங்க தான். இப்படி இருந்ததுனால அந்த மணி அப்படிங்கிற அந்த நபருடைய வீட்டில் மணி வந்து தூக்கு மாட்டிட்டு இறந்து போயிருக்கிறாருங்க. இது யாருக்கும் தெரியாது, சாயந்தரம் எல்லாருமே வந்த பிறகு தான் தெரியும். அதே மாதிரி இவங்களும் சினிமா விட்டு வந்து பார்க்கும்போது தான் ஆட்சி அவங்க பார்க்குறாங்க. பார்த்து ரொம்பவே மனதளவில் நொந்து போகிறாருங்க ரதீஷ்குமார். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது விஷயமே யாருக்குமே தெரியலைங்க. இவன் எந்த பொண்ணை லவ் பண்ணானு இவங்களுக்கு தெரியல. செரிஞ்சொலிக்கிட்டு இந்த பையனுடைய அடக்கத்தை எல்லாம் முடிச்சிடுறாங்க. எங்க அடக்கம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு காட்டுக்குள்ளாடி ஒரு வீடு இருக்குது அப்படின்னு, இவங்க வீட்டை விட்டு ஒரு 300 அடி தூரத்துல இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஒரு வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் தள்ளுனா அந்த இடத்துல சுடுகாடு தாங்க, அதாவது இந்த ஊருடைய சுடுகாடு அங்கதான் இருக்குது. அங்கதாங்க அந்த பையனுடைய அடக்கமும் நடக்குது. செரிஞ்சொலிக்கிட்டு அன்னைக்கு அடக்கத்துக்கு எல்லாம் போயிடுறாங்க. நம்மளுடைய ரதீஷ்குமாருக்கு வந்து பயங்கரமான வருத்தங்க. என்ன அப்படின்னு, ஒரு நெருங்கிய தோழன் இப்படி இறந்துட்டானே அப்படின்னு, எதுக்கு இறந்து போனா அப்படிங்கறதும் இவருக்கு தெரியல. ரொம்ப மனதளவில் நொந்து போறாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் ஆகுதுங்க. மறுநாள் ஆகும்போது நம்மளுடைய ரத்தினம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய ரதீஷ்குமாரை வந்து பாக்குறாருங்க. அப்படி ரதீஷ்குமாரை பார்த்து விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரிடா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாரு. ஒரு பொண்ணை பத்தி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்களா, அதாவது நான் தான் லவ் பண்றேன், நான் தான் லவ் பண்றேன், அந்த பொண்ணு என்னதான் லவ் பண்ணுது அப்படின்லாம் சண்டை போட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்த வந்து சொல்றாருங்க. ரத்தினம் தான் வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, வந்து மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வரும்போது மணி வந்து என்ன பார்த்தான், என்ன சொன்னா அப்படின்னு தெரியுமா உனக்கு, அந்த பொண்ணு வந்து என்ன லவ் பண்ணுது, அவனை லவ் பண்ணல அப்படிங்கறது மாதிரி நீங்கிற அந்த நபரை பார்த்து சொல்லிடுச்சு. அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் ரொம்ப மனதளவில் உடஞ்சு போயிட்டான். அது மட்டும் இல்லை, என்கிட்ட வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டான். மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இதை அவன் பெருசா எடுத்துட மாட்டான், விட்டுருவான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவன் உயிரையே விட்டுருவான் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த இடத்துல தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இந்த விஷயத்த வந்து அந்த இடத்துல ரத்தினம் வந்து நம்மளுடைய ரதீஷ்குமார் கிட்ட விஷயத்த சொல்றாருங்க. ரதீஷ்குமார் அந்த டைம்லயும் கேட்கறாரு, அது எந்த பொண்ணுடா அப்படின்னு கேட்கிறாருங்க. ஆனா அந்த இடத்துலயும் நம்மளுடைய ரத்தினம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி அவரு சொல்லவே இல்லை, அதை நான் உனக்கு டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் விட்டுடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் சால்வ் ஆகி முடிஞ்சு போயிருது, எந்த இதுவும் பார்க்கல. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு 15 நாளைக்கு பிறகு மறுபடியும் அதே அந்த மாடி வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டில் போய் இவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தடவை 4 பேர் தான் இருக்கிறாங்க. ரத்தினம், அதுக்கு பிறகு நம்மளுடைய ரதீஷ்குமார், அதன் பிறகு யாருன்னா கூட இருக்கக்கூடிய இன்னும் 2 பசங்க. இவங்க ஒரு 4 பேர் இருந்து தான் சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கும் பீர் பார்ட்டி தான் அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை மாடியில ஒரு கப்பை எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் சரக்கை ஊத்தி வச்சு, இந்த மாதிரி என்னுடைய நண்பனுக்கு, அதாவது இறந்து போன அந்த மணி அப்படிங்கிற அந்த நண்பனுக்கு நான் வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாருங்க. அப்படி வச்சுக்கிட்டு இவங்க சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு உள்ள இருந்து யாரோ படபடான ஓடி வரக்கூடிய சத்தம். அதாவது இவங்க மேல் மாடியில இருக்கிறாங்க, வெளிப்பக்கமாக தான் ஸ்டேர்கேஸ் இருக்குது. அந்த ஸ்டேர்கேஸ்ல யாரோ புது புதுன்னு ஓடி வரக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நம்மளுடைய ரதீஷ்குமார் தாங்க எந்திரிச்சு பார்க்குறாரு, யாரும் புதுசாக வர்றாங்களா இல்லை நம்ம பையன் தான் இவனாலும் வர்றானா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எட்டி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. சரி, யாரும் இல்லடா, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வந்து அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. அவங்க கூட அவர் கம்பெனியாட்டு மறுபடியும் சரக்கு அடிக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மணி அப்படிங்கிற இறந்து போன அந்த நபருக்கு ஊத்தி வச்சிருந்தாங்க இல்லையா சரக்கு, அந்த சரக்கு கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளாஸ்ல வந்து சரக்கே இல்லைங்க. அரண்டுறாங்க, டே சரக்கு யாரோட எடுத்து குடிச்சேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளாடியே கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. இல்லடா, யாருமே எடுத்து குடிக்கலடா, அது அதுலேயே தாண்டா இருந்துச்சு, நம்ம அதை தொட்டு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க. ஆனாலும் இந்த இடத்துல நம்மளுடைய ரதீஷ்குமாருக்கு ஒரு டவுட் தாங்க, இவனுங்க தான் ஏதோ அடிச்சிட்டாங்க அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு சரிந்து விட்டுக்கிட்டு மறுபடியும் இவங்க எல்லாருமே அந்த சரக்கை ஊத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி சரக்கை ஊற்றி அடிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி டம்ளர் தாங்க, அந்த டம்ளர் வந்து அந்த சைடில் இருந்தது, அப்படியே காற்று அடிக்குதுங்க, லைட்டாக தான், அதாவது ஒரு பெரிய காற்றெல்லாம் அடித்து அந்த கண்ணாடிக்கு டம்ளர் வந்துனா கூட ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் என்ன நடக்குதுன்னா, லைட்டாக ஒரு காற்று அடிக்குது, அது ஒரு குளிர்ந்த காற்று அடிக்குது. அந்த காற்று அடிக்கும் போது அந்த கண்ணாடி டம்ளர் கரெக்டாக அவங்க இருக்கக்கூடிய சென்டர் பகுதிக்கு அப்படியே வந்து நிற்குதுங்க. இவங்க அரண்டு போயிடுறாங்க, என்னடா கண்ணாடி டம்ளர் தன்னால் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டே யாரும் சரக்கு ஊற்றி விடா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் சொல்ல, இவங்களும் சரக்கை கொஞ்சம் ஊற்றி வைக்கிறாங்க, அதாவது பீர் தான், அதை ஊற்றி வைக்கிறாங்க. ஊற்றி வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுருக்கிறாங்க, இங்கேருந்து இது இங்கே போகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, உண்மையிலே அந்த கண்ணாடி டம்ளர் அப்படியே தன்னாலே நீங்கி போயிருதுங்க. இவங்க டக்குன்னு நாலு பேரும் எந்திரிச்சு அப்படியே நிற்கிறாங்க, அதாவது கையில் பீர் பாட்டில் கிளாஸ் எல்லாம் கையில் இருக்குது. இந்த டம்ளர் கரெக்டாக இவங்க கூட்டத்தில் இருந்து அப்படியே விலகி ஒன்றரை தூரத்துக்கு போகுதுங்க. ரெண்டு போய் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க சாப்பிட்றதுக்காக சைடு டிஷ்ஷாட்டு வச்சிருக்கக்கூடிய சாதனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, சிக்கன் பீஸ் தாங்க வச்சிருக்கிறாங்க, அதாவது பொறிச்ச சிக்கன் பீஸ் வச்சு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் பீஸ் அப்படியே ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே இருக்குங்க. சரக்கு தன்னைத்தானே எழும்பி அப்படியே அந்த யாரோ குடிக்கிறது மாதிரியான ஒரு ஆக்ஷன் அதில் தெரியுது. இதை பார்த்ததுதான் உண்டு, இவங்க கையில் இருக்கக்கூடிய சரக்கு பாட்டில் எல்லாமே அந்த இடத்துல போட்டு அங்கேருந்து வேக வேகமாக அடித்து புரண்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓடி அவங்க ஊருடைய எல்லை பகுதி வந்துட்டாங்க, அதாவது ஊர் தெருவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து அப்படியே இவங்களுக்கு அடித்து சரக்குடைய போதையெல்லாம் தெளிஞ்சிருது. அது மட்டும் இல்லை, ஒரு ரோஸ்ட் கம்பத்துக்கு கீழே அப்படியே நிற்கிறாங்க. இவங்க மூணு பேர் நிற்கிறாங்க. என்னடா இன்னி ஒருத்தன் உண்டடா அவன் எங்கடா அப்படின்னு பார்க்கும்போது, ரத்தினத்தை காணலைங்க, கூட தானே ஓடி வந்தான், அவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் தேடுறாங்க, அவங்க ஓடி வந்த வழி எல்லாமே போய் அந்த இடம்லாம் போய் தேடுறாங்க. ஆனால் ரத்தினத்தை காணலைங்க. இந்த இடத்துல நிற்கிறது இவங்க மூணு பேர் தான் நிற்கிறாங்க. இவங்களுக்கு சுத்தமாக அந்த சரக்கடிச்ச போதையே இல்லாமல் அப்படியே கண்ணை பிதுக்கிக்கிட்டு நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறது இப்போ, அவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம இந்த ஊருக்குள்ளே பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது அண்ணமாரெலாம் இருப்பாங்க இல்லையா, அதில் ரெண்டு மூணு வரவே பார்க்கலாம்டா, பார்த்துட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, அவங்க வீட்டு தெருமுனை இருக்குது இல்லையா, அந்த தெருமுனையில் வந்து எப்போவுமே ஒரு நாலஞ்சு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல, ரத்தனத்தை காணலை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த, அதாவது அங்கே நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர்கள் ஐந்து பேருமே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உங்களை எவன்டா அந்த வீட்டில் போய் தண்ணி அடிக்க சொன்னது, அந்த வீட்டுக்கு எதுக்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அஞ்சு அண்ணன்மாருமே கேட்குறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியலை, என்னென்ன ஆச்சு அந்த வீட்டில், என்ன அது சும்மா தானே கிடக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய ரதீஷ்குமார் சொல்ல, டேய் அங்கே ஒரு பெரிய தீய சக்தி ஒன்று இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி முழுசாக அவங்க விளக்கம் கொடுக்காம, சரி எந்த இடத்துல இருந்து அவங்க போனால் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மொட்டை மாடில இருந்தால் நாங்கள் ஓடி வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு சரின்னு சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டும் போகிறாங்க. இவங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட் எல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பு கயிறு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பெரிய அண்ணன்மார்கள். அது என்ன அப்படின்ட்டு அந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் அப்படி கூட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த வழியாட்டு இவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க போக போக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடமெல்லாம் அந்த ரத்தங்கள் சொட்டப்பட்டு இருக்குங்க, அதாவது ரத்தம் சொட்டி இருக்கு வெளிப்பக்கத்தில் தேடுறாங்க எங்கேயுமே காணல. சுற்றி அவ்வளோ கருவேற காடுகள் நிறைஞ்சு போய் இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக வேற இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தம் சொட்ட சொட்ட இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரத்தம் வந்து அந்த கல்லறை தோட்டத்தை பார்த்து இருக்குதுங்க, அதாவது அந்த சுடுகாட்டை பார்த்து இருக்குது. சரி ஒருவேளை அந்த சுடுகாட்டு பாதைக்கு இந்த பையன் ஓடி இருப்பானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே சுடுகாட்டு பாதைக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, மணியுடைய கல்லறைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மணியுடைய கல்லறைக்கு கீழ் பக்கத்தில் நம்மளுடைய ரத்தனம் அப்படியே படுத்து கிடக்கிறாருங்க, அவருடைய தலையில இருந்து, அதாவது ரத்தம் நிறைய கொட்டிக்கிட்டே இருக்குங்க. இது எப்படா ரத்தம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி, என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவர் தரையில் வந்து அடிபட்டு இந்த மாதிரி ஏழு எட்டு தையல் ஆயிருந்து அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு பேருக்குமே அந்த தையல் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தாங்க அந்த தையல் போட்ட இடம் அப்படி கிழிக்கப்பட்டு ரத்தம் சாடிக்கிட்டே இருக்குங்க. மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாருங்க நம்மளுடைய ரத்தனம். ரத்தனத்தை வந்து அந்த வந்த அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்குறாங்க. தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா எங்க கொண்டு போயிடுறாங்க அப்படின்னாக்கி, ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்து அவருக்கு நல்ல போதையில இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தான் அந்த இடத்துல அந்த நர்ஸ்ல இருந்து டாக்டர் வரைக்கும் சொல்றாங்க.
சொல்றாங்க. இருந்தாலும் ஸ்டிச் மட்டும் தாங்க பண்றாங்க, மருந்து எதுவுமே வைக்கல, கூட்டிட்டு போகவும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவரை கூட்டிட்டும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் வந்து ரத்தனத்தால எந்திரிச்சு உட்காரவே முடியல. அவருடைய தலையில வந்து யாரோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடவே இருந்திருக்கிறாரு. அங்க போய் நம்மளுடைய ரதீஷ்குமார் எல்லாம் கேட்டிருக்கிறாரு, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படிலாம் பண்ண, அன்னைக்கு என்னடா நடந்துச்சு, நம்ம அந்த தேவையில்லாத வேலையை பார்த்துட்டோமே, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த சரக்கெல்லாம் ஊத்தி வச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி அப்பவுமே சொன்னாரு. ஆனா இவங்க யாருமே கேட்காம தான் அதை பண்ணிருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ரத்தினம் வந்து இதை பத்தி பேசவே இல்லை. எதுவுமே பேசாம நம்மளுடைய ரதீஷை வந்து அப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவரு வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. வீட்டிலே அப்படிதான், அவங்க அப்பா அம்மா எது கேட்டாலும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அடிக்கடி போய் மணியுடைய வீட்டில் போய் உட்காந்துக்கிடுவாருங்க, வீட்டுடைய வெளித்திணையில போய் உட்காந்துக்கிடுவாரு பகல் ஃபுல்லா. ஆனால் படிக்க போறதில்ல, அவர் காலேஜ் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாரு என்னன்னா இந்த பிரச்சனைக்கு பிறகு. அதன் பிறகு இவங்க இந்த சரக்கடிக்கக்கூடிய விஷயத்தையே நிப்பாட்டிடுறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. என்ன அப்படின்னா, நம்ம இப்படி போனதுனால தானே நம்மளுடைய நண்பனுக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த சரக்கடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அவங்க படிப்பை வந்து ஒழுங்காக படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரத்தினத்துடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாயிட்டே போகுதுங்க. சரி, இவனுக்கு என்ன ஆச்சுது ஏதாச்சுன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ரத்தினத்துடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடிக்கடி மணிக்க வீட்டில் வந்து தான் இவரை இழுத்துட்டு போக வேண்டிய நிலைமை வருது. மணிக்க வீட்டுக்கு போனால் மணியுடைய அம்மாவை பார்த்து ரத்தினம் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களை கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பவுமே இவங்களுக்கு ஒரு டவுட்டு, நம்மளுடைய மகனுடைய ஆன்மா தான் இந்த பையனுடைய உடம்புல இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு இருந்துட்டு இருக்குது. அதனால மணியுடைய அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி, எங்கள் மகன் கேட்கறது மாதிரியே இருக்கும், ஒத்தைக்குற மகன்லாம் இறந்து போனான், அப்படி மகன் கூப்பிட்ற மாதிரியே இருக்கிறதுனால வரக்கூடிய ரத்தினத்துக்கு அவங்க என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவனும் சாப்பிட்ருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய ரத்தினத்துடைய வீட்டில் வந்து அவர் சாப்பிட்றதே கிடையாதுங்க. இப்படியெல்லாம் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லை, இவங்க அதாவது நம்மளுடைய ரதீஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் லீவு விட்டுறாங்க. விட்ட பிறகும் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரத்தினத்தை வந்து பார்க்குறாரு, ரத்தினத்துக்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் ரத்தினம் பேசும்போது ஒரு விஷயத்தை அப்படி தெளிவுபடுத்தி பேசுவாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி எப்படி பேச, அதாவது இறந்து போன மணி எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தாங்க பேசுவார். ஆனால் நம்மளுடைய ரதீஷ்குமார் கிட்ட மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் வந்து போகமாட்டேன்டா, நான் இங்கே தாண்டா இருப்பேன், எனக்கு நீங்கள்லாம் வேணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ட்ரிப்பு பேசியிருக்கிறார். ஆனால் கூடுதல் வார்த்தைகள் பேச மாட்டாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அப்பா அம்மாவும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, ரத்தினத்துடைய அப்பா அம்மாவும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பையனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதே, இதை வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு ரத்தின மாட்டு மாறி இருக்கிறாரு. அதாவது என்னென்னா, இந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போவதுக்கு ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது டக்குன்னு ரத்தின மாட்டு மாறி இருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ரத்தினம் அப்படிங்கிற அந்த நபருடைய உடம்புல மணியுடைய ஆன்மா தாங்க ஏறி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இதை வந்து யாராலையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் போக போக ஊரில் இருக்கக்கூடியவங்களே இவனுக்கு உடம்புல அந்த பையன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்து சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது அவர் கிளியராக இருக்கிறாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. சாயந்தரம் ஒரு 8:30 வரைக்கும் அந்த கோவிலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து முனீஸ்வரன் சாமி ஆடுறாருங்க. அந்த சாமி ஆடும்போது அந்த இடத்துல வந்து அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு போறாரு. அப்படி பண்ணிட்டு போகும்போது ஒன்னு நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரத்தினத்தை பார்த்து கையை காட்டுறாருங்க. ஆனால் இவங்க சாமி கிட்ட கேட்குறாங்க, ரத்தினத்துடைய அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க, என்னாச்சு இந்த மாதிரி பையனுக்கு இப்படி இருக்குதே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல தாங்க இந்த சாமி ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த மணிங்கிற அந்த பையனுடைய ஆன்மா இவனுடைய உடம்புல தான் ஒட்டிகிட்டு இருக்குது, அவளை பூஜைகள்லாம் பண்ண வேண்டியே இருக்குது, வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த பையனை என்னுடைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துரு, அது வரைக்கும் இந்த தேங்காய் எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த முனீஸ்வரன் சாமி வந்து ஒரு தேங்காயும் எலுமிச்சம்பழத்தையும் கையில் கொடுக்குறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா அதை வாங்கிக்கிடுறாங்க. நம்மளுடைய ரத்தினத்துக்கு வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு கயிறு கட்டப்படுதுங்க. அந்த கயிறை கட்டிக்கிட்டு அங்கேருந்து இவங்க 3 பேரும் கிளம்பிடுறாங்க, வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆனால் ரத்தினம் அது வரைக்கும் ரொம்பவே நீட்டாக பேசிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரத்தினத்துக்கு அது சரியாயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய ரதீஷ்குமாருடைய டீமுக்கே தெரிய வருது. சரின்னு சொல்லிக்கிட்டு ரதீஷ்குமாரும் போய் பார்க்க போகிறாருங்க. அப்படி பார்க்க போன உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அதாவது ஒரு 2 செகண்டில் மணி அவருடைய உடம்புக்குள்ள மணியுடைய வாய்ஸு கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதை வந்து நம்மளுடைய ரிதீஷ் பார்க்குறாரு. அப்படி இந்த வாய்ஸ் வரும்போதெல்லாம் பயங்கரமாக கத்திக்கிட்டு அழுதுங்க, ஓ ஆன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மணியுடைய ஆன்மா போயிருது. அதுக்கு பிறகு ரத்தினம் பேசுகிறாரு. இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது என்ன நடக்குது, ஏது நடக்குது, இவருக்கு எதுவுமே புரியலை, ரதீஷ்குமாருக்கு என்னென்னே தெரியலை. ஆனால் என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுங்க.
என்னடா சாமி கிட்ட போனப்புறம் இது சரியாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரத்னத்துடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்லை, அவருக்கு பௌர்ணமி அன்னைக்கு வர சொல்லி இருக்கிறார் இல்லையா, அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அந்த பௌர்ணமி வரைக்கும் பொறுக்கிறாங்க. ஆனால் இந்த பௌர்ணமிக்கும் அவங்க சொல்லிவிட்ட நாளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் இருக்குது. இந்த 6 நாளைக்குள்ளாடி ஒரு பெரிய சம்பவமே நடந்து முடியுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நைட்டு 11 மணி இருக்குங்க, நம்மளுடைய ரத்னம் வந்து வேக வேகமாக ஓடி வந்திருக்கிறாரு. யாரை பார்க்க, ரதீஷ்குமாரை பார்க்குது. கதவை தட்டுறாரு வீட்டில், அதாவது ரஜிஷ்குமாருடைய வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டிக்கிட்டு டே வாடா என்ன கூட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தான், என்ன நடந்திருக்கிறது ரத்னமா இல்லை மணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட தாங்க நம்மளுடைய ரதீஷ்குமாரும் வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே இந்த மாதிரி என் கூட கடை வரைக்கும் போகணுண்டா, வாடா நீ வாடா என் கூட அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த நபரும், அதாவது நம்மளுடைய ரதீஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா, சரி வந்திருக்கிறது ரத்னம் தான் அப்படின்னு உறுதி செய்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. ஒரு 11 மணி இருக்கும். அவங்க கடைக்கு போகணும்னு சொல்கிற ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அதாவது கொஞ்சம் சிட்டி மாதிரியான இடம். அதாவது புரோட்டா இறைச்சி வாங்குறது தான் அவங்களுடைய பிளான். அதை வாங்க போறாரு, அதுக்காக நீ என் கூட வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ரதீஷ்குமார் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா அம்மா சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவுடைய பைக் அங்க இருக்குங்க. அதாவது ரதீஷ்குமாருடைய அப்பாவுடைய பைக் இருக்குது, அந்த பைக் எடுக்கிறாருங்க. பைக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது நம்மளுடைய ரத்தினத்தையும் வண்டியில ஏத்திக்கிட்டு தாங்க அந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்தையும் கடந்து புரோட்டா கடைக்கும் போய் சேர்றாங்க. அப்படி அந்த புரோட்டா கடையில் போன உடனே இவர் வேக வேகமாக, அதாவது கை காலை கூட கழுவலைங்க, நேராக போய் உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு புரோட்டாயை கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது புரோட்டா போடுங்க எனக்கு சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சப்ளையர்கள்லாம் வேக வேகமாக இவருக்கு கொடுக்க வேண்டிய புரோட்டா எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 புரோட்டா வைக்கிறாங்க, அதுக்கு சால்னா ஊற்றி சாப்பிட்றாரு. இறைச்சியை கொண்டான்னு கேட்குறாரு, அதாவது பீஃப் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. பீஃபையும் கொண்டு கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்றாரு. வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளுடைய ரதீஷ்குமார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டே இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாரு. ரதீஷ்குமாருடைய கையில் வந்து இந்த மாதிரி காசு எதுவுமே கிடையாது. அவரு தான் ஏதோ காசு வச்சிருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு இவரும் பேசாமலே நின்று இருக்கிறாருங்க. கடையில் வச்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பெருசாயிருது. என்ன அப்படின்னா, அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு இல்லைங்க, நான் புறவு தர்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு, நான் தர முடியாதுன்னு பேசுறாரு. கடைசியாக ஒரு பெரிய அடியே நடக்க ஆரம்பிச்சிருந்தங்க. கடைசி ரதீஷ்குமாருடைய அப்பா வந்து லாரி டிரைவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய பேரை சொல்லி கடனை வச்சுக்கிட்டு அங்கிருந்து இவரை இழுத்துக்கிட்டு வந்துடுறாருங்க நம்மளுடைய ரதீஷ்குமார். ஆனால் வண்டிக்கு பின்னாலே இருக்கும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு பின்னால் இருந்த ரத்னம். அதாவது என்ன அப்படின்னா, இவங்க லவ் பண்ணது யார அப்படிங்கிற விஷயம் வந்து இவருக்கு தெரியாது இல்லையா, நம்மளுடைய ரதீஷ்குமாருக்கு தெரியாது. லவ் பண்ணது வேற யாரையும் கிடையாதுங்க, ரதீஷ்குமாருடைய மூத்த தங்கச்சி, அதாவது முதல் தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் இந்த நபர்கள் ரெண்டு பேருமே மாற்றி லவ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு, அதுக்கு முந்தின நாள் பயங்கரமாக அடி வச்சு மண்டையெல்லாம் கீறிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுனால இந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சரி நம்ம சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணியை கூப்பிட்டு இந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரத்னத்தை தான் லவ் பண்ணுறேன், நீ எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு தான், எல்லாரும் வீட்டுக்கு வருவீங்க, ஆனால் நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த பெண் வந்து மணிக்கிட்ட சொல்ல, மணி வந்து அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்து முடியுதுங்க. அதாவது அவர் தற்கொலை பண்ணி இறந்தும் போயிடுறாரு. இந்த விஷயம் எல்லாமே அந்த பின்னால் இருந்துக்கிட்டு அந்த மணிங்கிற அந்த ஆன்மா வந்து நம்மளுடைய ரத்னத்துடைய உடம்பில் இருந்துக்கிட்டு அப்படியே எல்லாமே சொல்ல ஆரம்பிக்குது. இதெல்லாம் கேட்டு அரண்டு போயிடுறாரு. நம்மளுடைய தந்தையை தான் இவனு ரெண்டு பேரும் மாற்றி லவ் பண்ணிட்டு இருந்தானா, இது நமக்கு தெரியாம போச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விக்ஸ் ஆயிடுறாரு. இருந்தாலும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரத்னத்தை கூட்டிட்டு போய் ஸ்ட்ரைட்டா வீட்டிலையும் கொண்டு விட்டுறாரு. வீட்டில் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய தங்கையை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீ சொன்னியா அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. அதே மாதிரி அந்த பெண்ணும் ஒத்துக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி இனிமேல் அடி வச்சுட்டு இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன்னா, ஆனா என்ன ஆயிட்டுன்னா, அவன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாம போச்சுது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த பெண்ணும் சொல்லிக்கிட்டு அந்த பிரச்சனை அப்படி அங்கே விட்டுறாங்க. ஆனால் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி இருக்குங்க, எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு 12 மணிக்கு தான் அந்த சாப்பாடெலாம் முடிச்சு இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு வந்து சேர்ந்துருக்குறாங்க. இந்த விஷயம் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லலை. அப்பா இந்த மாதிரி உங்கள் பேரில் கடை வச்சிருக்கோன்னு வரைக்கும் சொல்லலைங்க. இவர் இந்த டென்ஷன்லேயே வந்து படுத்துட்டார். யார், நம்மளுடைய ரதீஷ்குமார் வந்து இதை நினச்சி நினச்சி பயந்துட்டே வந்து படுத்துட்டாரு. என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க அவர் வந்து படுக்கவும் செய்துடுறாரு. ஆனால் என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 3 மணி இருக்குங்க.
அந்த 3 மணி டைம்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, மறுபடியும் ரத்தனம் வந்து வீட்டு கதவை தட்டுறாரு. வீட்டு கதவை படப்படான்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சத்தம் கேட்குது, இது என்னடா திடீர்னு டைம்ல கதவை தட்டுறது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்க அப்பா அன்னைக்கு லாரிக்கு போகல, அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு. அவர் அங்கே கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ல நிற்கிறது ரத்தனங்க. ரத்தனத்தை பார்த்த உடனே இவர் கேட்கிறாரு, என்னப்பா இது மாதிரி நைட்லலாம் வந்து தட்டிட்டு இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ரதீஷ்குமாரை உடனே பார்க்கணுங்கிற மாதிரி ரத்தனம் சொல்கிறாரு. ஆனால் ரத்தனத்துடைய வாய்ஸ் அந்த மாதிரி இருக்காது, மணியுடைய வாய்ஸில் தாங்க ரத்தனம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு புரிஞ்சிருது, மணியுடைய ஆன்மா வந்து இந்த பையனுடைய உடம்புல தான் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்று இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக தன்னுடைய மகனை எழுப்பிட்டு வர்ற. என்ன சொல்லணுமோ அதை அங்கே நின்று சொல்லிக்கிட்டு நீ போ, அல்லாமல் அவன் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி வீட்டு வாசலில் விட்டுக்கிட்டு, அதை வாசலுக்கு உள்ளே விட்டுக்கிட்டு அந்த இடத்துல பேச சொல்கிறாரு. ரத்தனத்துடைய உடம்புல இருக்கக்கூடிய மணியுடைய ஆன்மா ஒரு விஷயத்த சொல்லுது, நான் இங்கேருந்து போகிறேன், ஆனால் 3 நாளில் நான் ரத்தனத்தையும் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கு பிறகு உன்னையே நான் என் கூட கூட்டிகிட்டு போவேன், கண்டிப்பாக வருவேன், நீ எனக்கு வேண்டி காத்திருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுதுங்க. இதை கேட்டோன்னே அங்கே அப்பாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. இறங்கி போய் சப்புன்னு ரத்தனத்துடைய கன்னத்திலேயே பலாருன்னு அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சு ரத்தனம் அந்த அடியை வாங்கினோன்னா மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த மயங்கி கீழே விழுந்த பிறகு ரத்தனத்துடைய அப்பாவும் அம்மாவும் வர்றாங்க. என்ன அப்படின்னா, மகனை கொஞ்ச நேரமாட்டே காணலை அப்படின்னு சொல்லி 9 மணிக்கு தூங்க போனான், நல்லா சாப்பிட்டு தூங்க போனான், அவன் இன்னும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு அவங்க வர்றாங்க. இங்கே வரும்போது இங்கே லைட் எல்லாம் போட்டிருக்குது, இதை பார்த்தா அவங்க இந்த சைடு வர்றாங்க. வரும்போது என்ன அப்படின்னா, ரத்தனம் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறாரு. தண்ணியை தொளிச்சு எழுப்புறாங்க, ரத்தனம் தான் முழிச்சிருக்கிறாரு. ரத்தனத்தை பார்த்தோன்னே ரதீஷ்குமாருக்கு பயங்கரமா அழுக வந்துருது. என்னன்னா, அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழக ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தனத்துடைய அப்பாவும் அம்மாவும் வந்து ரத்தனத்தை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு வீட்டுக்கும் கொண்டு போயிடுறாங்க. உடனே எதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரதீஷுடைய அப்பாவும் இந்த விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இனி ஒரு 2 நாள்ல தாங்க அந்த பௌர்ணமி நாள் வருது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அன்னைக்கு மறுநாள் பகல் விடிஞ்சிருது. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்தனத்துடைய அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் எழுந்துச்சு மகனை பார்க்கும்போது மகனை காணலைங்க. அரண்டு போகிறாங்க, தன்னுடைய மகன் எங்கே போனா அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் வெளியே வந்து தேடுறாங்க. ரதீஷ்குமாருடைய வீட்டுக்கு வந்து தேடுறாங்க, பக்கத்துலலாம் வந்து தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தூங்கிட்டு இருக்கிறது மணிங்கிற வீட்டுடைய திண்ணையில் தாங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி திண்ணையில் தூங்கிட்டு இருக்கக்கூடியவரை தட்டி எழுப்புறாங்க. எழுப்பின பிறகு வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போறாங்க. ஏன்டா அங்க போய் படுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க வீடு அதுதான், இது என் வீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ரோட்ல என்ன கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு ரத்தனம். இருந்தாலும் விடல, வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இனி 1 நாள் தாங்க கேப் இருக்குது. அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ரத்தனத்துடைய வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு, சண்டை போடுறாரு, பயங்கர இதாட்டு போயிட்டு இருக்குதுங்க. அவங்க வீட்டுக்குள்ள பயங்கரமா அடி நடக்குது. ரத்தனத்துக்கு வந்து ஒரு தங்கை இருக்கிறாங்க. அந்த தங்கையுடைய தலைமுடியை பிடிச்சு பயங்கரமா செவர்லாம் இடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வேற நெத்திலிருந்துலாம் ரத்தம் வந்துருது. அந்த மாதிரி எல்லாம் பெரிய பிரச்சனை பண்றாரு. திடீர்னு வீட்டு கதவை திறந்துடுறாருங்க. திறந்துகிட்டு அங்கிருந்து வேக வேகமாக ஓடிடுறாரு. ஓடினவரை பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வேகமாக ஓடி இருக்கிறாரு. இவங்க தேடி பின்னாலே போக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள், ஆண்கள், பெரியவங்க, இவங்க எல்லாருமே தேடி ஓடுறாங்க. இந்த பையன் எங்கே போனான்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஓடுறாங்க. ஓடுறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, காலனி வீடு, அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டிலையும் செக் பண்ணுறாங்க, அங்கேயும் இல்லை. அடுத்ததும் ஓடுறாங்க, எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ஆல்ரெடி இவர் வந்து ஒரு கல்லறையில் இருந்தானே தூக்கிட்டு வந்தாங்க, மணியுடைய கல்லறை. ஒருவேளை அங்கே போயிருப்பானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மணியுடைய கல்லறையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 400 மீட்டர் தூரம் தான் இருக்குது அந்த சுடுகாட்டுக்கு. அந்த சுடுகாட்டில் போய் பார்க்கும்போது அங்கே தாங்க படுத்து கிடக்கிறாரு. எங்கே அப்படின்னா, மணியுடைய அந்த கல்லறைக்கு மேலே அப்படியே படுத்துருக்கிறாரு. அரண்டு போயிடுறாங்க இவங்க பார்த்துக்கிட்டு. இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய பேஸை வந்து பார்க்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே அந்த இடத்துல நின்றுருக்காங்க. வாடா எங்கள் கூட வாடா அப்படின்னு சொல்லி கூடும்போதெல்லாம், என் கிட்டே யாரும் வரக்கூடாது, வந்தால் நான் கழுத்து அறுத்துட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பீஸை வந்து கையில் வச்சுருக்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே யாருமே கிட்டே போகலை. அதுக்கு பிறகு ரத்தினத்துடைய அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. சுடுகாடு அப்படிங்கலாம் பார்க்கலைங்க, தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டியதும் பண்ணுவாங்க இல்லையா. அதனால அவங்க 2 பேருமே அங்கே வந்து பயங்கரமாக அழுது அந்த இடத்துல ரத்தினத்தை கீழே இறக்குறாங்க. அதாவது இந்த கல்லறை விட்டு கீழே இறக்கி அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி சில்லை வந்து தூர போட்டுக்கிட்டு அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. அவங்க அங்கேருந்து நேராக எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த கோவிலில் கொண்டு அந்த கோயிலுக்கு உள்ளே தள்ளி விட்டுறாங்க. உள்ளே கிடா, நீ வெளியே வரப்படாது அப்படிங்கிறது மாதிரி அந்த கோவிலில் வந்து சுற்றி கிரிலெல்லாம் வச்சுருப்பாங்களாம், உள்ளே வந்து லாக் பண்ணி உள்ளே போட்டுடலாம், வெளியே வரவே முடியாது. அப்படி உள்ளே போட்டேன் தாங்க உண்டு, பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு, அலற ஆரம்பிச்சிருக்கிறாரு. பயங்கரமாட்டு அந்த இடத்தையே வந்து நாஸ்தி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நிற்கிறாருங்க அந்த முனீஸ்வரனுக்கு முன்னாடி. அப்படி இவர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பூசாரி இருக்கிறார் இல்லையா, அந்த கோவிலுடைய பூசாரிகிட்ட தான் அந்த சாவியை வாங்கியிருக்கிறாங்க. பூசாரி அங்கே வந்துடுறாருங்க. வந்த பிறகு இன்னைக்கு ஒரு நைட்டும் போயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு வந்து பௌர்ணமி, இந்த
பௌர்ணமினால்தான் இங்கே வர சொல்லி இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு பௌர்ணமி, அது வரைக்கும் அவன் இங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கேட்டை பூட்டி அந்த சாவி அந்த பூசாரிகிட்ட கொடுத்துட்றாங்க. ஆனால் பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்த சுற்றி ஒரு சில மந்திரங்கள், இந்த முனீஸ்வரனுடைய மந்திரங்கள் சொல்லி ஒரு கருப்பு கயரை வந்து அந்த கேட்டில் அங்கங்கேயாட்டு கெட்டுறாருங்க. அப்படி கெட்டி விட்ட பிறகுதாங்க இவர் கொஞ்சம் மயக்க நிலைமைக்கு போய் அந்த இடத்துல மயங்கி விழுந்து ரத்தினம் வந்து அந்த சாமிக்கு முன்னாடி தூங்கவே ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் ரத்தினத்துடைய அப்பாவும் அம்மாவும் அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு முன்னால் வந்து ஒரு சீட்டு போட்டு ஒரு சின்ன டென்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, ஆட்கள் வந்தால் நிற்கிறது மாதிரி. அந்த இடத்துலையே படுத்துடுறாங்க. நம்ம பிள்ளைங்க தான் இருக்கிறான், நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, ரத்தினத்துடைய சித்தப்பா இருக்கிறாரு, அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த இளைய பெண் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ரத்தினத்துடைய தங்கையை வந்து அவங்களுக்கு நெத்தியில் அடிபட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொண்டு விட்டுறாங்க. அதனால நம்மளுடைய ரத்தினத்தின் அப்பாவும் அம்மாவும் அங்கே படுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம்லாம் நடந்தது ஒரு 12:30 அந்த சம்பவம்லாம் முடிஞ்சு இவரை கொண்டு அதுக்குள்ளே அடைச்சிட்டாங்க. 3:00 இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்க படுத்திருக்கிறாங்க, அவங்க அப்பாவும் அம்மாவும் படுத்திருக்கும் போது திடீர்னு ஒரு ஆள் வந்து வேகமாக வெள்ளை வேட்டி உடுத்திருக்கிறாருங்க. அதாவது வேட்டி கட்டுவாங்களே ஒரு மாடலிஷனில் இருக்கும் அந்த வேட்டி கட்டுதல், அப்படி ஒரு மாடலிஷனில் தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஒரு நபர் வந்து வேக வேகமாக அந்த முனீஸ்வரன் கோயிலை பார்த்து வர்றாருங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ளேருந்து வர்றாருங்க. அப்படி காட்டுக்குள்ளேருந்து வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே படுத்திருக்கக்கூடிய அப்பாவும் அம்மாவும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. ரத்தினம் உள்ளே கடந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கத்தக்கூடிய சத்தம் கேட்டோன்னா இவங்க அப்பாவும் அம்மாவும் முழிக்கிறாங்க. முழிச்சு பார்க்கும்போது திடீர்னு அந்த கேட்டு வாசல் பக்கத்தில் ஒரு நபர் உள்ளே போகிறது தெரியுது. அதாவது வெள்ளை வேட்டி இல்லை கடற்கில் வந்து தலையில் ஒரு முண்டாசு கட்டி இருக்கிறாரு, அப்படி உள்ளே போகிறது தெரியுது. இதை பார்த்து அந்த நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ரத்தினம் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ ஐயோன்னு சொல்லி பயங்கரமாக கத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களும் பார்த்துருக்குறாங்க, அந்த அதாவது அந்த ஆள் உள்ளே போகிறதையும் இவங்களும் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த ஆள் உள்ளே போய் அப்படி மறைஞ்சு போயிடுறாரு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அப்பன் முனீஸ்வரன் தான் உள்ளே போகிறது அப்படிங்கிறத வந்து இவங்க கண்கூடாக பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, உள்ளே இருந்த மகன் ரத்தினம் வந்து இந்த மாதிரி கத்தி அலறிக்கிட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல வெளியில் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு பயம் வந்துடுது. என்ன அப்படின்னா, இந்த சாமி இப்படி போனார் இல்லையா, இதை பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. இருந்தாலும் சரி, சாமி தானே போனார், போகும் முன்னாடியே அவர் நம்மளை பார்த்துட்டு தான் போயிருப்பார், அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட விடிய காலையில் விடிஞ்சிருதுங்க. 6:30 அந்த பூசாரி வந்து கேட்டை திறக்கிறாரு. கேட்டை திறந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாரு. அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால காலையிலேருந்தே அந்த முனீஸ்வரனுக்கு வந்து சில பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். அதே மாதிரி தாங்க அங்கே பூஜையெல்லாம் நடக்குது. அப்படி பூஜையெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட காலையில் 8:00 நம்மளுடைய பூசாரியுடைய உடம்புல வந்து இந்த மாதிரி சாமி இறங்கிடுதுங்க. அதாவது முனீஸ்வரன் வந்துடுறாரு. முனீஸ்வரன் வந்த உடனே சாயந்தரம் கிட்டத்தட்ட 7-8 அளவில் கண்டிப்பாக நான் ரிட்டன், அதாவது சாயந்தரம் நான் ரிட்டன் வருவேன், அப்போ வரும்போது நான் இவனை பார்த்துக்கிறேன், இவனை இங்கேருந்து வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி ஆடிக்கிட்டு சொல்லிட்டு போயிருதுங்க. ஆனால் நம்மளுடைய ரத்தினத்தை வந்து அந்த கோயிலுக்கு உள்ளே வச்சாங்க, பூட்டியே வச்சுருக்காங்க. அன்னைக்கு பகல் ஃபுல்லாகவே அவர் உள்ளே தான் இருந்திருக்கிறாரு. அவர் அன்ன ஆகாரம் தண்ணி கூட குடிக்கலைங்க, ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட சாயந்தர நேரம் பூஜையும் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படி நடக்கும்போது அந்த முனீஸ்வரன் அனுசாரியுடைய உடம்புல வந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஆட ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நபருடைய தலைமுடியை பிடிச்சிடுறாரு. அதாவது ரத்தினத்துடைய தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு போவியா போகமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இடத்துல அது அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. யார் அப்படின்னா, மணியுடைய ஆன்மா தாங்க. என்ன அப்படின்னா, நான் பேசாமல் தான் இருந்தேன், இவனை விட்டுட்டு நான் போயிட்டேன், நான் இறந்தே போயிட்டேன், எனக்கு அதை பற்றி தேவையும் இல்லை அப்படின்னு நினச்சேன். ஆனால் சரக்கை ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த ரத்தினம் அப்படிங்கிற அந்த நபர் வந்து தன்னுடைய மணி அவன் வரணும், அந்த சரக்கை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்னை வேண்டி கேட்டுக்கிட்டான். அதனால தான் நான் வந்தேன். வந்ததுனால என்ன ஆச்சுது அப்படின்னா, எனக்கு சரக்கை ஊற்றி தந்துக்கிட்டு நானும் சரக்கை குடிச்சு சிக்கன் பீஸ்லாம் இருந்தது இல்லையா, அதாவது கறி சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடும்போது என்னை பார்த்து இவங்க பயந்தானுங்க. அப்படி பயந்ததுனால எனக்கு என்ன ஆகிட்டு அப்படின்னா, இது வரைக்கும் என்னை பார்த்து இவங்க பயந்ததே கிடையாது, ஆனால் முதல் தடவை இவங்க பயந்ததை பார்த்த உடனே எனக்கு இவனோட இன்னியும் பயமுறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு. அதனால நான் ரத்தினத்துடைய உடம்புக்குள்ளே வந்துட்டேன். அதாவது இது ரத்தினத்தையும் கொல்லுவேன், அதுக்கு பிறகு ரதீஷ்குமாரையும் கொல்லுவேன், அவனுடைய தங்கையும் நான் கொல்லுவேன் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் மணியுடைய ஆன்மா வந்து கொஞ்சம் அகோரமாக பேச ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே முனீஸ்வரன், நீ அதெல்லாம் நீ பண்ணி கிழிக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குனு அவருடைய தலைமுடியை பிடிச்சிருக்கிறாருங்க. பிடிச்சி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு தேங்காவை எடுத்திருக்கிறாரு. அந்த தேங்காவோட சேர்த்து அந்த தலைமுடியை அப்படியே வச்சு அவர் தலையிலே வச்சு சில பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பண்ணும்போது இவருடைய உடம்பு அப்படி கிடுக்கிடுன்னு ஆடி இருக்குங்க. யாருக்கு அப்படின்னா, ரத்தினத்துடைய உடம்பு. அதுக்கு பிறகு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமி வந்து இவருக்கு திருநூறுலாம் வச்சு விட்டு கையில் வந்து கருப்பு கலரில் ஒரு நூலை கட்டுறாங்க. அப்படிலாம் கட்டி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 48 நாள் காலையிலையும் சாயங்காலமும் என்னுடைய கோயிலில் வந்து என்னை சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு போகணும்
அப்படிங்கறது மாதிரி அந்த இடத்துல அந்த முனீஸ்வரன் சாமியும் சொல்லி விட்டுறாருங்க. அதன் பிறகு மணியுடைய ஆட்டம் அப்படியே நின்றுடுச்சு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரதீஷ்குமாருடைய தங்கச்சியை வந்து இவர் லவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதாவது ரத்னம் லவ் பண்ணிட்டு இருந்தாரு, அதே போல அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா காலப்போக்கில் அந்த லவ் எல்லாம் காணாம போயிடுச்சுங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து வேறொரு நபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரத்னமும் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்படி எல்லாருடைய லைஃபும் வேற வேற ஒரு மாடலேஷன்ல மாறி அவங்கவுங்க தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ஆனா இதுல வந்து நம்ம பார்க்க போனா, இது தேவையில்லாமல் செத்து போன மணியை நினைச்சுதாங்க வருத்தப்பட வேண்டியிருக்கு. லவ்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் போய் நின்ட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு நபருடைய உயிரே போயிடுச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் அதுவும் பேயா வந்து இவ்வளோ பிரச்சனைகளையும் பண்ணவும் செய்துருச்சு. ஆனால் இவங்க லவ்வில் ஒன்று சேர்ந்தாங்களா, அதுவும் கிடையாது. இப்படி தாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய ரதீஷ்குமாருடைய லைஃப்பில் நடந்து முடிஞ்சிருக்குங்க. அவர் இதை சொல்லும் போதெல்லாம் தன்னுடைய தங்கை மற்றும் நம்மளுடைய ரத்னம் மணி இவங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே தாங்க இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த சம்பவங்கள்லாம் சொல்லப்பட்டு ஒரு 7 மாதங்கள்கிட்ட ஆயிடுச்சு. நிறைய பேர் ஒரு நாளைக்கு 4-5 கதைகளுக்கு மேலே வந்துகிட்டு இருக்குது. அதாவது 4-5 சம்பவங்கள் நமக்கு அனுப்பி தந்துட்டு இருக்கிறாங்க. என்னால் டக் டக்குன்னு எல்லா வீடியோவும் ஒரேடியாக போட முடியாது. ஆல்ரெடி ரிப்போர்ட் வர அடிச்சிட்டாங்க என்னுடைய ஒரு வீடியோவில். அப்படி ரிப்போர்ட் அடித்ததுனால என்னுடைய சேனல் ரன் ஆகலை, அப்படியே வியூஸ் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது ரிப்போர்ட் அடித்ததுனால தான். ஆனால் என்ன அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த நம்மளுடைய யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த தலையெழுத்தை மாற்றி எழுதுறதுக்கு உங்களை மாதிரியான ஆட்களால் முடியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்துட்டிங்கன்னா, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியக்கூடிய எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன். அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, வேறு எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணிடுங்க. இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய ரதீஷ்குமாருடைய லைஃப்பில் நடந்த இந்த அதிபயங்கர சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி தந்திருந்தார். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லை, இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்லைக்காரையும் தட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.